வணக்கம் குளங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு பற்றி சமீபத்தில் நமது சேனல்ல ஒரு வீடியோ பதிவு செய்து இருக்கிறோம் அந்த வீடியோ பார்க்காதவர்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தர பார்த்து கொள்ளுங்க இப்போது இந்த குளங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு தொடர்பாக ஒரு ஆக்கிரமிப்பை அகற்றுவது தொடர்பாக ஒரு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட ஒரு ரிட் வழக்கு பற்றி இந்த வீடியோவில்

ஏஐ ஆக்கிரமித்துள்ளவர்களை அகற்றுவதற்காக ஃபார்ம் த்ரீ நோட்டீஸ் வந்து இந்த குளங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் சட்டம் இரண்டாயிரத்தி ஏழின் கீழ் ஃபார்ம் த்ரீ நோட்டீஸ் கொடுத்துருக்காரு ஸோ இந்த நோட்டீஸை எதிர்த்து தான் இவங்க வந்து இந்த ரிட் வழக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம் இந்த ரிட் வழக்கில் வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பட்டா வழங்குவதற்கு தாசில்தார்ட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க தாசில்தார் மற்றும் கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மனுவை பரிசீலனை செய்து பட்டா வழங்கணும் இந்த ஃபார்ம் த்ரீ நோட்டீஸை ரத்து செய்யணும் அப்படின்னு இவங்க வந்து இந்த ரிட் வழக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க இந்த ரிட் வழக்கில் இந்த மனுதாரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாடு ப்ரொடக்ஷன் ஆஃப் டேங்க்ஸ் அண்ட் எவிக்ஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் இரண்டாயிரத்தி ஏழு அதாவது தமிழில் குளங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் சட்டம் இரண்டாயிரத்தி ஏழின் கீழ் ஒரு குளம் குட்டையில் ஆக்கிரமித்து இருப்பவர்களை வெளியேற்றுவதற்கு முதலில் இந்த குளங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் சட்டம் இதில் இருக்கக்கூடிய விதி அதாவது ரூல் சிக்ஸ் சப்ரூல் ஒன் ஸோ இந்த விதியின் கீழ் முதல்ல வந்து ஃபார்ம் டூ நோட்டீஸ் தான் கொடுக்கணும் ஸோ ஃபார்ம் டூ நோட்டீஸ் கொடுத்ததற்கு பிறகு தான் ஃபார்ம் த்ரீ நோட்டீஸுக்கு வரணும் ஆனால் இந்த இடத்துல பொதுப்பணித்துறை அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து முதலில் ஃபார்ம் த்ரீ நோட்டீஸ் கொடுத்துட்டாரு ஃபார்ம் டூ நோட்டீஸ் கொடுப்பதற்கு முன்பே ஃபார்ம் த்ரீ நோட்டீஸ் கொடுத்துட்டாரு அதனால் இந்த ஃபார்ம் த்ரீ நோட்டீஸை ரத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்த ரிட் வழக்கில் வைக்கிறாங்க இந்த கேஸில் நீதிமன்றம் வந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிகிறாங்க கடைசியாக என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் டூ நோட்டீஸ் கொடுப்பதற்கு முன்பு ஃபார்ம் த்ரீ நோட்டீஸை வந்து இந்த மனுதாரர்களுக்கு பிடபிள்யூடி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கொடுத்துருக்காருல்ல ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீதிமன்றம் மனுதாரர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் த்ரீ நோட்டீஸை நீங்கள் வந்து ஃபார்ம் டூ நோட்டீஸாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஸோ இந்த ஃபார்ம் த்ரீ நோட்டீஸை நீங்கள் ஃபார்ம் டூ நோட்டீஸாக கன்சிடர் பண்ணி ஸோ இந்த ஃபார்ம் டூ நோட்டீஸ்க்கு நீங்கள் எப்படி பதில் கொடுப்பீங்க உங்களுடைய ஆட்சேபனைகள் உங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட துறை அலுவலர்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க அதே மாதிரி பொதுப்பணித்துறை அசிஸ்டண்ட் இன்ஜினியருக்கு இந்த ஃபார்ம் த்ரீ நோட்டீஸை நீங்கள் ஃபார்ம் டூ நோட்டீஸாக கருதி ஃபார்ம் டூ நோட்டீஸுக்கு நீங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுப்பீங்களோ அதே நடவடிக்கையை ஆரம்பிங்க ஃபார்ம் டூ நோட்டீஸ்லேருந்து ஆரம்பித்து இருந்து ஃபார்ம் டூலேருந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்பில் இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க அதாவது ஃபார்ம் டூ நோட்டீஸை கொடுத்து முதலிலிருந்து விசாரணை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த விசாரணையின் முடிவில் இந்த குட்டையை ஆக்கிரமித்து தான் இந்த மனுதாரர்கள் வந்து இருக்காங்க அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பட்டா வேண்டி ஒரு மனு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மனுவை கன்சிடர் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உண்மையிலேயே அவங்க வந்து அந்த இடத்தை குளம் குட்டையை ஆக்கிரமித்து இருக்காங்க அப்படின்னா அவங்க பட்டா கேட்டு ஒரு மனு கொடுத்துருக்காங்க அந்த மனுவை கன்சிடர் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேஸை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதாவது தமிழ்நாடு ப்ரொடக்ஷன் ஆஃப் டேங்க்ஸ் அண்ட் எவிக்ஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் இரண்டாயிரத்தி ஏழு அதாவது குளங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு சட்டப்பிரிவு இருக்கிறது என்பதை பற்றி உங்களிடம் சொல்வதற்காகவே இந்த வீடியோ பதிவு